பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு பொது அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் பின்னர் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்றனர். சத்துணவுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியமும் அதே போல சட்டப்பூர்வமான பென்ஷனும் வழங்க வலியுறுத்தி தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் 30 அன்று மாவட்ட தலைநகரங்களில் பெண்கள் தலைமையில் கருப்பு உடை அணிந்து மறியல் போராட்டம் நடத்துவதென திட்டமிடப்பட்டு இன்றைக்கு அது அரைகோல் தீர்மானமாக இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிறது. இந்த போராட்டத்தில் 150 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆகஸ்ட் 30 அன்று கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.